டே லெவென் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் என்ட்ரிங் டு தம் எ ஸ்மால் எக்ஸாம்பிள் செவன் பவர் செவன் பவர் ஸீரோ இஸ் ஒன் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு செவன் பவர் ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ இஸ் ஒன் ரைட் ஐ எம் கோயிங் டு டேக் லாக்ர்தம் லாக் ஒன் பேஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இப்போ என்ன மீனிங்னா பேஸ் நம்பர் எது வந்தாலும் பரவாயில்ல லாக் ஒன் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே ஆன்சர் என்ன ஆகிடும் ஜீரோ பேஸ் மேபி எனி திங் இப்போ லாக் ஒன் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே ஆன்சர் என்ன ஆகும் ஜீரோ ஆகும் இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க பிகாஸ் எனி திங் பவர் ஜீரோ இஸ் ஒன்ன்றதுனால லாக் ஒன்னோட ஆன்சர் ஜீரோ ஆகிடும் எக்ஸ்போனென்ஷியல் இருந்தால் உங்களுக்கு லாகர் தெமக்கு வருது அதனால் ஃபைன் கம்மிங் பேக் டு தி சம் இதை பாருங்கள் லாக் 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 அடிஷனில் இருக்குது பல லாக் அடிஷனில் இருந்தால் ஒரே லாக மாற்றலாம் ஆனால் மல்டிப்ளிகேஷனில் மாற்றணும் இப்போ தான் சொன்னேன் நான் லாக் ஏ இன்டு பி கேன் பி ரிட்டன் எஸ் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி திஸ் இஸ் கால் ப்ராடக்ட் ரூட் லாக் ஏ இன்டு பி இஸ் ரிட்டன் எஸ் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அப்படியே ரிவர்ஸ் பாருங்களேன் அடிஷனில் இருக்கிறது நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் மாற்றலாம் ஆனால் நிறைய லாக் வராது ஒரே ஒரு லாக் மட்டும்தான் வரும் இப்போ பல லாக் ஒரு லாகாக மாறிடும் ஆனால் அடிஷ்னல்லாம் மல்டிப்ளிகேஷனாக மாறிவிடும் இப்போ ஏ ஸ்கொயர் பிசி இன்டூ பி ஸ்கொயர் பை சிஏ இன்டூ சி ஸ்கொயர் பை ஏபி இது ஆக்சுவலி சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கீழே பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் இருக்கும் கேன்சல் ஆகிடும் கீழே பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் இருக்கும் கேன்சல் ஆகிடும் ஏ ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா லாக் ஒன் இங்கே பேசே கொடுக்கலாம் அவங்க அப்போ பேசே கொடுக்குன்னா கூட பிரச்சனை கிடையாது லாக் ஒன் வந்துட்டாலே உங்களோட ரிசல்ட் என்ன ஆகிடும்னா ஜீரோ ஆகிடும் ஓகே இப்போ லாக் ஒன்னுடைய ரிசல்ட் இஸ் ஜீரோ இது ஒன்று ஞாபகம் வச்சிங்க அதேமாதிரி லாக் ஏ இன்டூ பி இஸ்வட்டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பி இட் இஸ் கால் ப்ராடக்ட் ரூல்